வணக்கம் ஜெயின். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். காலிஸ்தானியோடைய ஆதரவாளர்கள் கனடா மற்றும் அமெரிக்கா இந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஹர்தீப் சிங் நிஜ்ஜர் போன வருடம் மர்மனவர்களால் கொலை செய்யப்பட்டு அதை செய்தது இந்தியாவுடைய உளவு அமைப்பு அப்படின்னு சொல்லி இரு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதும் நமக்கு தெரியும். ஜஸ்டின் ட்ரூடோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய ஒரு இது இருக்குது, அதுக்கான எவிடன்சஸ் இருக்குன்னெலாம் சொல்லி சர்ச்சை கிளப்பினதும் பிறகு இந்தியா அதுக்கான கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நான்கு பேரை கனடாவுடைய ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய RCMP அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நாலு பேருக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு இன்னி வரைக்கும் அவங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெண்டாவது அமெரிக்கா கனடிய பிரஜையான இரட்டை குடியுரிமை பெற்ற பிரஜையான சிக் ஃபார் ஜஸ்டிஸ் SF ஜெயின் சொல்லக்கூடிய அந்த அமைப்போடைய தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு இந்தியாவில், அதோட தலைவனான குர்பவன் சிங் பன்னுவோடைய ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸு எடுத்து பேசுகிறது இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பன்னு மேலேயும் ஒரு கொலை முயற்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபரை காவல்துறை வந்து கைது செய்திருக்கிறாங்க வேற ஒரு நாட்டில். இப்போ அவரை வந்து அமெரிக்காவுடைய கோர்ட்டில் டெஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது இது. இதையும் அமெரிக்கா இந்தியாட்ட எடுத்து முன்னெடுத்துட்டு போனாங்க, இந்திய உளவுத்துறையோட சம்மந்தம் இருக்குது அப்படின்ற செய்திகள் வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போது அதன் பிறகு பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டு அவன் கனடிய பிரஜா இருக்கக்கூடிய இன்னொருத்தன் ராவ் அவன் மேலே நடந்த தாக்குதலையும் பார்த்தோம். உடம்பு முழுக்க எரிஞ்சு இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து கவலைக்கிடமாக இருக்கான்ற செய்தி நம்ம சொன்னோம். இப்போ லேட்டஸ்ட்டாக மர்மநபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யேந்தர் பால் சிங் அப்படின்ற ஒரு கனடிய பிரஜை, இவன் வந்து ஒரு காலிஸ்தானி ஆதரவாளர், நிஜ்ஜருடைய போன வருடம் கொலை செய்யப்பட்ட நிஜ்ஜருடைய ஒரு நெருங்கிய நண்பன், அவனோட ரைட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு நெடுஞ்சாலையில் தன்னுடைய பிக்கப் ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது August 11 சுடப்பட்டிருக்கான் அப்படின்ற செய்திகள் வருது. யாரோ அவனை வந்து கிட்ட க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு 5-6 முறை சுட்டிருக்காங்க, அதில் அவன் உயிர் தப்பிச்சிருக்கான் அப்படின்ற செய்திகளும் வந்து வருது. அதே மாதத்தில், அதாவது போன மாதத்திலேயே கிட்டத்தட்ட 3-4 முறை அவன் மேலே கொலை முயற்சி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சத்யேந்திர பால் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் நிஜ்ஜருடைய ஒரு ஜிகிரி தோஸ்த். நிறையா இடங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கனடா போன்ற நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலிஸ்தானி ரெஃபரெண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரெண்டம் வந்து பண்ணுறாங்க. ரெஃபரெண்டம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே லோக்கலில் அறிவித்து காலிஸ்தான் தனி நாடாக வேண்டுமா, உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு மினி எலெக்ஷன் மாதிரி கண்டெஸ்ட் பண்ணி, உங்களுக்கே தெரியும் காஷ்மீரில் ப்ளபிசைடு வேணும், மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், மக்களோட இது வேணும்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த பிரிவினைவாத கருத்துக்களில் இவங்க வந்து வெளிநாடுகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பல காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து ஓட்டு போடுறது, எங்களுக்கு காலிஸ்தான் தனி நாடாக வேணும்னு சொல்லக்கூடிய அந்த காமெடியெலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த ரெஃபரெண்டமை 3-4 முக்கியமான நகரங்களில் அமெரிக்காவில் செய்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யேந்திர பால் சிங். இப்போ சத்யேந்திர பால் சிங் மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு, கொலை முயற்சி அட்டம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது கனடாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய சர்ரே அப்படின்ற நகரம், அங்கே இன்னொரு காலிஸ்தானியோட ஆதரவாளர் ரக்பீர் நிஜ்ஜர். ரக்பீர் நிஜ்ஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநானக் சிங் குருத்வாரா அப்படின்ற ஒரு சீக்கிய அமைப்பு, இது ஒரு சீக்கிய கோயில்களுக்கான ஒரு அமைப்பாக அது தெரிஞ்சாலும் இதை கட்டுப்படுத்துறது ஃபுல்லாக மாஃபியா தான், அதோடைய முன்னாள் தலைவன் இவன். ஸோ ரக்வீர் சிங் நிஜ்ஜர் மேலேயும் இப்போ ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்கு சரையில் கனடாவில். அதை வந்து கனடாவோட போலீஸும் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவனுக்கும் பன்னுவுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சிக் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய SFJ அமைப்பு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவன், பாகிஸ்தானோடைய தொடர்பில் இருக்கக்கூடியவன் அப்படின்றதும் ஒரு சிறப்பு செய்தி இல்லை. இந்த இடத்துல இவன் மேலேயும் ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். விடிய காலையில் 4 மணிக்கு இவனோட வீட்டுகிட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்குறோம். பட் இதோட கனடாவுடைய போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸார்ஷன் ரிலேட்டட் ஷூட்டிங்ஸ். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, எக்ஸார்ஷன் ரிலேட்டட் ஷூட்டிங்ஸ், ஆள் கடத்தல் சம்மந்தப்பட்ட
ஒரு சம்பவம் தான் இது, ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போலீஸே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆள் கடத்தல், ஆயுதங்கள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், இது சம்மந்தமாக இங்கே நிறையா கேங்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆள் கடத்தல் சம்மந்தப்பட்ட கில்லிங். இதை வந்து இந்திய உளவுத்துறைன்னு சொல்லலை, ஜஸ்டின் ட்ரூடோ எலெக்ஷன் நேரத்தில் சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களுடைய போலீஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராஷன் ரிலேட்டடாக இந்த ரவுடி மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 3 to 4 மணிக்கு இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவனும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர், பன்னுவுக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ பன்னு வந்து என்ன அறிக்கை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டிரான்ஸ்நேஷ்னல் அக்ரஷன், பார்டர் தாண்டி பல இடங்களில் காலிஸ்தான் மூமெண்ட்டை, காலிஸ்தானோட அந்த இயக்கத்தை அடக்கிறதுக்கான சில முக்கியமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிஞ்சிருக்காப்புல. இது பார்த்திங்கன்னா யோலோ கவுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இது நடந்திருக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான நபர்கள், ரெண்டு பேருமே நேரடியாக பன்னுவோட தொடர்பில் இருக்கவங்க. அதில் ஒருத்தன் வந்து நிஜருடைய வலதுகரம் அப்படின்றதையும் பார்க்குறோம். இவனும் இப்போ வந்து ரெண்டு பேருமாலையும் கொலை முயற்சி தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு ரெண்டு நாட்டிலேருந்துமே கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் பன்னுவுக்கு ஆதரவாக சிஏவுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய க்ளோஸாக இந்த பாலிடிக்ஸை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். பன்னு மேலே நடந்த கொலை முயற்சி தாக்குதலில் ஒரு இந்தியர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆள் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரெஸ்லேருந்து என்ன இது கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையை போய் பேட்டி எடுக்கிறாங்க. அமெரிக்காவில் நீங்கள் போய் அந்த மாதிரி பேட்டி எடுக்க முடியும். எடுக்கும் பொழுது இல்லை, என்ன வந்து இந்தியாவுக்கு எதிராக பிரதமர் மோடிக்கு எதிராக பேசணும்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு பேட்டியும் வந்து அவர் கொடுத்துருக்காப்புல. இது நடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவுடைய காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னுவோட என்கொயரி, கொலை முயற்சி என்கொயரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதில் பன்னு தன்னைத்தானே இந்த மாதிரியாக ஒரு ஸ்டேஜ் பண்ணி தான் மேலே ஒரு கொலை முயற்சி நடந்ததா கேஸை ஜோடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை மூலிமா வந்து கசிய விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் பாலிடிக்ஸில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கம் காவல்துறையெல்லாம் சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், அது வந்து பப்ளிக்காக லீக் ஆகணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க. அது நேரடியாக அவங்ககிட்டருந்து வராது, இந்த த்ரூ சோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி அது வரும். ஸோ அதே மாதிரியான ஒரு இதை இப்போ அமெரிக்கா காவல்துறை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லக்கூடிய எஃபிஐ இந்த புலனாய்வு அமைப்பு தான் விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ அதிலிருந்து அமெரிக்காவோட ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னென்னா, பன்னு ஒரு இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு தம்மால் தானே ஒரு கொலை முயற்சி வந்து ஜோடித்து அதன் மூலயமா ஒரு இது பண்ணியிருக்கான், ஒரு ஒரு சதி ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி உங்களுக்கு என்ன இதுலேருந்து புரியுது அப்படின்னா, அதாவது பன்னு தன்னுடைய நாட்டோட பிரஜை அவனை வந்து நீங்கள் கொலை வந்தீங்கன்னு சொல்லி ஒரு 6 மாதம் முன்னாடி அவ்வளோ ஒரு பேசின ஒரு அமெரிக்கா இன்றைக்கி சடனாக மாற்றி பேசுதுன்னா, பன்னு இந்த முயற்சியை பண்ணானா இல்லையான்ற அளவுக்கு எஃபிஐக்கு தெரியாமல் இருக்குதுன்னா அந்தளவுக்கு அடிமுட்டாள்கள் எஃபிஐயில் கிடையாது. ஸோ பன்னுவை பழி கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. பன்னுக்கு அதோட தேவை வந்து இப்போ முடிஞ்சு போச்சு. பன்னு இப்போ வெறும் பேச்சு மட்டும்தான், வெறும் கடந்த ஒரு 3 வருடங்களில் பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்கில் போய் இந்தியாவை திட்டுறது, இந்திய கொடி அரிக்கிறன்றது, ஏர் இண்டியாவை வந்து நாங்கள் இது பண்ணுவோம், இந்த மாதிரியான வேலையை தான் பண்ணிகிட்ருக்கானே தவிர அவனுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் அவனால் எதுவும் பண்ண முடியல. காலிஸ்தான் அப்படின்றது இன்னும் பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. இங்கே காலிஸ்தான் காலிஸ்தான் ஆடினவங்கலாம் இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பன்னுவோட அந்த யூசேஜ் வந்து முடிஞ்சு போச்சு. பன்னு இனி அவங்களுக்கு தேவையில்லை, பன்னு வந்து இனிமேல் ஐஎஸ்ஐக்கும் தேவையில்லை அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆட்களை முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிப்பிக்கலாக ஐஎஸ்ஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரைவலாக இன்னொரு கேங்கை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கேங்கை வச்சு இவங்களை தீர்த்து கட்ட வேண்டியது, ரவுடிகளுக்குள்ளே அடித்து சாவங்கடான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு இதை வந்து எப்பயுமே ஐஎஸ்ஐ வந்து மாஸ்டராக பண்ணுவாங்க. ஸோ இந்த இடங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இந்த இது நடக்கிறத பார்க்குறோம். கனடாவோட போலீஸும் அதை தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள் இவங்க யார், ஒரு தனிநபரெலாம் ஒரு சென்டிமெண்ட்டோ எமோஷன்ஸோ அமெரிக்காக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க உளவுத்துறைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ரேதர் எந்த உளவுத்துறைக்குமே பெரிய எமோஷன்ஸ்லாம் இருக்காது ஒரு சோர்ஸோ இல்லை ஒரு ஒரு தனக்கு சார்பாக வேலை பார்க்குறவங்கக்கிட்ட. ஸோ அந்த குண்டான இது தான் இப்போ பன்னுவோட கேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்படின்ற சந்தேகம் வருது. இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் பன்னு மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து
நாம் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இதோட இது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மர்ம நபர்கள் திரும்பவும் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. மர்ம நபர்கள் திரும்பவும் ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு. இப்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த பக்கம், இப்போ சமீபமாக இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய வேலைகளில் இந்தியா வெறும் நேர்மறையான ஒரு அரசியலை செய்யாமல், நேர்மறையாக சில விஷயங்களை செய்யாமல், இப்போது பன்னுக்கு எதிராக இவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போய் கனடாவில் கொடுத்துருக்கோம், இன்னி வரைக்கும் எக்ஸ்ட்ராடிட் பண்ணல, இது மாதிரி நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள் கனடாவில் என்ன பண்ணது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் ஓப்பனாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சில வேறு விதமான சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா கனடாவில் என்ன பண்ணாங்கன்னா, சைனா தனியார் காவல் நிலையங்களை ஓப்பன் பண்ணாங்க. அவங்களுடைய சீனர்கள் அங்கே வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு தனி போலீஸ் படையை உருவாக்கி, ஒரு பிரைவேட் போலீஸ் படையை உருவாக்கி அவங்க மூலிமா அவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணாங்க. ஸோ இந்தியா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளுக்கு போகக்கூடாது. பட் இந்த மாதிரியான இதை அவர்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கவர்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மறைமுகமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறனை நிச்சயமாக இந்தியா வளர்த்துக்கணும். வளர்க்கும் போது தான் இந்த சக்திகளெல்லாம் நம்ம வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியும். ஸோ பன்னுவோட நாட்கள் என்னப்படுது அப்படின்றது தான் முக்கியம். சத்யேந்திரபால் சிங்கும் சரி, ரக்பீர் நிஜரும் சரி, இன்னும் எத்தனை நாள் இது மாதிரி தப்பிச்சு சுத்த போகிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரைவல்ரி, இந்த கோடிக்கணக்கான பணம், இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நாள் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி தான் தோணுது. உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கனடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், இந்த ரெண்டு நியூஸுமே அங்கே லோக்கல் பேப்பரில் எந்த அளவுக்கு வந்துச்சு, எந்த மாதிரியான பேசு பொருளாச்சு, அந்த நியூஸ் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.